வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. சிங்காரப்பேட்டை காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய சம்பவம். திமுகவினர் 30 பேர் மீது வழக்கு. வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கொட்டுக்காரன்பட்டி கிராமத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் தேவேந்திரன் அடிக்கடி ஊருக்குள் வந்து திமுக குறித்து தொடர்ந்து தினமும் ஏளனமாக பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் நேற்று மதியம் திமுகவினர் சிலர் அதிமுக ஒன்றிய செயலாளர் காரை மறித்து கேள்வி கேட்டுள்ளனர். அங்கு வாய் தகராறு ஏற்பட்டதை அடுத்து அதிமுக ஒன்றிய செயலாளர் கொட்டுக்காரன்பட்டி கிராமத்தில் கலவரம் நடப்பதாக ஊத்தங்கரை டிஎஸ்பி ராஜபாண்டியனுக்கு தொலைபேசியில் தகவல் கொடுத்ததாகவும், அதனால் அங்கு விரைந்து சென்ற சிங்காரப்பேட்டை உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் காவலர்கள் விசாரிக்காமல் கூட்டத்தில் இருந்த திமுக கட்சியினரில் ஒருவரான கற்பூர சுந்தர பாண்டியனை கன்னத்தில் அடித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த திமுகவினர் 10 மேற்பட்டவர்கள் உதவி ஆய்வாளரை சூழ்ந்து கொண்டு பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் அடித்தும் உள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் கற்பூர சுந்தர பாண்டியன், மோகன், திமுக மாவட்ட இளைஞர்கள் துணை அமைப்பாளர் குமரேசன் உட்பட அடையாளம் தெரியாத 330 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு 7 பேரை விசாரணை செய்து வந்த நிலையில், தலைமறைவான முக்கிய நபர்களில் ஒருவரான கற்பூர சுந்தர பாண்டியன் ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இச்சம்பவத்தை படம் பிடித்த காவலர் செல்போனை பறித்த திமுக மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளரும் ஊத்தங்கரை சேர்மனின் கணவருமான குமரேசன் பறித்ததாகவும் கூறப்படுகிறது. காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத போது பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் பலர் தலைமறைவாக உள்ளனர். கற்பூர சுந்தர பாண்டியன் சரணடைந்ததால் விசாரணைக்கு அழைத்து வந்த 7 பேரும் ஜாமீனில் திருப்பி அனுப்பி வைத்தனர். மாவட்ட செய்தியாளர் கே.சி. பெருமாள்.